Students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to discuss about digestive system of rabbit. The digestive system is a group of organs working together to convert food into energy and basic nutrients to feed the entire body. இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே டைஜஸ்ட் ஆகி அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் பாடிக்கு போய் எல்லா பார்ட்டுக்கும் சேர்றது தான் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட மெயின் ஒர்க்கு. சரியா, இந்த வீடியோவில் நம்ம ரேபிட்டோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்க போகிறோம். த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் தி அலிமெண்ட்ரி கெனால் அண்டு அசோசியேட்டட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ். அலிமெண்ட்ரி கெனால் இஸ் அதர்வைஸ் நோன் கேஸ்ட்ரோ இன்டஸ்டைனல் ட்ராக்ட். இது பார்க்க ஒரு லாங்கு டியூபு மாதிரி இருக்கும், மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது வந்து அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு சொல்லுவோம். தென் அசோசியேட்டட் கிளான்ஸ் அப்படின்னா, தீஸ் கிளான்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆஃப் இன்கஷன், டைஜஷன் அண்டு அப்சார்ப்ஷன். அதாவது ஃபுட்டை எடுத்துக்கிறது, எடுத்த ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறது, டைஜஸ்ட் பண்ண ஃபுட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து எல்லா பார்ட்டுக்கும் அப்சர்வ் பண்ணி அனுப்புறது. இந்த ஒர்க்குக்கு எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இந்த அசோசியேட் கிளாண்ட் வந்து யூஸ் ஆகுது. தி சக்சஸரி கிளாண்ட்ஸ் ஆஃப் டைஜஷன் பிளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இன் த டைஜஸ்டிவ் ப்ராசஸ். ஈச் ஆஃப் தீஸ் ஆர்கன் செக்ரேட்ஸ் சம் சப்ஸ்டன்ஸ் தட் பாஸ் த்ரூ டக்ட் இன்டு தி அலிமெண்ட்ரி கெனால். இங்கே இந்த கிளாண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் லிவர், பான்க்ரீஸ், கேஸ்ட்ரிக் கிளாண்டு, இதிலேருந்து ஒரு சில என்சைம்ஸு ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். இதெல்லாமே அலிமெண்ட்ரி கெனாலுக்கு ஒரு டக்ட் மூலமாக எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஃபர்தராக நல்லா டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த கிளாண்டு தான் அசோசியேட்டட் டைஜஸ்டிவ் கிளாண்டு. The alimentary canal consists of mouth, buccal cavity, pharynx, esophagus, stomach, small intestine, cecum, large intestine and anus. In the alimentary canal, என்னென்ன பார்ட் இருக்குது அப்படின்னா மவுத்து, பக்கல் கேவட்டி, ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டஸ்டைன், சீக்கம், லார்ஜ் இன்டஸ்டைன் அண்டு ஆனஸ். இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனும் இது ஒன் பை ஒன்னாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நவ் வில் சி அபவுட் த மவுத். மவுத் ஈஸ் எ ட்ரான்ஸ்வர்ஸ் ஸ்லிட் பவுண்டட் பை தி அப்பர் அண்டு லோயர் லிப்ஸு. இதில் மவுத் ஸ்லிட் அப்படின்னாவே பிளவுப்பட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா, மேலே நமக்கு எப்படி வந்து வாய் பிளவுப்பட்டு மேலே அப்பர் லிப்பு, கீழே லோயர் லிப்பு, அப்பர் ஜா லோயர் ஜா இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் ரேபிட்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லிட்டாகி மவுத்து அப்பர் ஜா லோயர் ஜா, அப்பர் லிப் லோயர் லிப்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட்ஸ் லீட்ஸ் இன் டு த பக்கல் கேவிட்டி. இது எங்கே போய் ஓப்பன் ஆகும் அப்படின்னா பக்கல் கேவிட்டியில் இருக்குது. த ஃப்ளோர் ஆஃப் த பக்கல் கேவிட்டி இஸ் ஆக்குபைடு பை அ மஸ்குலார் டங், ஜாஸ், பியர்ஸ், டீத். இந்த பக்கல் கேவிட்டியில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஒன்று வந்துட்டு மஸ்குலர் டங்கு, டங்கு ப்ரெசண்ட்டாக இருக்குது. தென் ஜாஸ்குலர் டீத்து வந்து அரேஞ்ச்மெண்ட்டாக ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு த பக்கல் கேவிட்டி லீட்ஸ் இன் டு த ஈசோஃபேகஸ் த்ரூ தி ஃபேரிங்ஸு. ஸோ பக்கல் கேவிட்டியை தொடர்ந்து என்ன இருக்குது, ஈசோஃபேகஸ் அண்ட் தென் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் மூலமாக எங்கே லீச் ஆகுது, ஈசோஃபேகஸ்க்கு லீச் ஆகுது. ஈசோஃபேகஸ் ஃபேரிங்ஸ் நமக்கு தொண்டை தெரியும் இல்லையா, தொண்டை பகுதி தான் ஃபேரிங்ஸு. ஈசோஃபேகஸ் ஓப்பன் இன்டு தி ஸ்டொமக் ஃபாலோடு பை ஸ்மால் இன்டஸ்டைன். ஈசோஃபேகஸ்க்கு அடுத்தது என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸ்டொமக்கு. ஸ்டொமக்கு அப்புறம் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸ்மால் இன்டஸ்டைன். சீக்கம் இஸ் எ தின் வால்டு சாக் ப்ரெசன்ட் அட் த ஜங்ஷன் ஆஃப் ஸ்மால் இன்டஸ்டைன் அண்டு லார்ஜ் இன்டஸ்டைன். ஸ்மால் இன்டஸ்டைனையும் லார்ஜ் இன்டஸ்டைனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிளேஸு, ஒரு ஜங்ஷன் தான் சீக்கம். இதுக்கு ரேபிட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது. ஸ்மால் இன்டஸ்டைனில் இன்னும் டைஜஸ்ட் ஆன ஃபுட்டு ஒன் ஆர் டூ வந்து சாக்கம் டைஜஸ்ட் ஆகாமல் சீக்கம்க்கு போச்சுன்னா சீக்கமில் வந்து டைஜஷன் நடக்கும். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த சீக்கம் ஆர் த அப்சார்ப்ஸ் ஃப்ளூயிட் அண்டு சால்ட் தட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்டஸ்டைனல் டைஜஷன். ஓகே, இட் கண்டைன்ஸ் பாக்டீரியா தட் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் ஆஃப் செல்லுலோஸ். இப்போ ரேபிட் பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோர்ஸ் அனிமல் இல்லையா, பிளான்ட்டை மட்டுமே சாப்பிடக்கூடிய அனிமல். பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா செல்லுலோஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த செல்லுலோஸ் நல்லா டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா பாக்டீரியாவோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ சீக்கமில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பாக்டீரியா இஸ் ப்ரெசண்ட்டு. இந்த பாக்டீரியா மூலமாக தான் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா
இது இந்த செல்லுலோஸை வந்து நல்லா டைஜஸ்ட் பண்ணிடும். இது வந்து ஒரு தின் வால்டு சாக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீனு சிம்பிள் சுகர் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இது ஈஸியாக என்னாகும், சீக்கிரமில் டைஜஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு த ஸ்மால் இன்டஸ்டைன் ஓப்பன்ஸ் இன்டு தி லார்ஜ் இன்டஸ்டைன் விச் ஹேஸ் கோலன் அண்டு ரெக்டம். இந்த ஸ்மால் லார்ஜ் இன்டஸ்டைனில் வந்து பார்த்திங்கன்னா கோலன் அண்டு ரெக்டம் டூ பார்ட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. லார்ஜ் இன்டஸ்டைனில் வாட் ஆர் த பார்ட்ஸ் இஸ் ப்ரெசன்ட், கோலம் தென் ரெக்டம். ரெக்டம்லேருந்து திரும்பவும் என்ன டிவைட் ஆகுது, ஆனஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகுது இந்த அவுட் சைடு. ஓகே, ஹியர் இதில் தான் வந்துட்டு வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து எலிமினேட் ஆகுது, அதாவது மலம் சொல்லுவாங்க இல்லையா மோஷன், இது வந்துட்டு வெளியில் எலிமினேட் பண்ணுறது த்ரூ திஸ் ஆனஸ். ஸோ இப்போ நம்ம இதுநாள் வரைக்கும் பார்த்தது பார்த்திங்கன்னா அலிமெண்ட்ரி கெனாலில் என்னென்ன பார்ட் இருந்தது, மவுத்து, மவுத் இஸ் யூஸ்டு டு டேக் த ஃபுட் இன்சைட், தென் பக்கல் கேவிட்டி, தென் ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டோமக், ஸ்மால் இன்டஸ்டைன், சீக்கம், லார்ஜ் இன்டஸ்டைன் அண்டு ஆனஸ் பார்த்தோம். இதில் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாக என்ன பார்த்தோம், சீக்கமோட ஃபங்க்ஷன் பார்த்தோம். இது ஸ்மால் இண்டஸ்டைனையும் லார்ஜ் இண்டஸ்டைனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிளேஸு. ஸ்மால் இண்டஸ்டைனில் ஏதாவது ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னா சீக்கமில் வந்து அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகி முடிச்சிடும் வித் த ஹெல்ப் ஆஃப் த பாக்டீரியா. ஓகே, நவ் வி வில் சீ அபவுட் த டைஜஸ்டிவ் கிளான்ஸு. டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அப்படின்னாவே என்னது அப்படின்னா அசோசியேட்டடு கிளான்ஸு டு ஹெல்ப் த டைஜஷன். ஒரு இந்த அலிமெண்ட்ரி கெனாலில் ஃபுட்டெல்லாம் நல்லா டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு சில அக்சசரி கிளான்ஸு, அதாவது அசோசியேட்டட் அப்படின்னா துணை, அதை ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த கிளான்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து ஒரு சில ஹார்மோன் இல்லைன்னா என்சைம் வந்து செக்ரீட் ஆகி ஒரு டக்ட் மூலமாக அலிமெண்ட்ரி கெனாலுக்கு அந்தந்த பார்ட் அதாவது ஸ்டொமக்குக்கு போய் சேர்ந்துடும். அங்கே டைஜஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த டைஜஸ்டிவ் கிளான்ஸு. சி த டைஜஸ்டிவ் கிளான்ஸ் ஆர் சலவரி கிளான்ஸ், கேஸ்ட்ரிக் கிளான்ஸ், லிவர், பான்கிரீஸ் அண்டு இண்டஸ்டைனர் கிளான்ஸு. ஸோ கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் அப்படின்னாவே இது வந்துட்டு ஒரு ஸ்டொமக்கில் செக்ரீட் ஆகக்கூடிய இது கிளாண்ட். ஓகேவா, இண்டஸ்டைனல் அப்படின்னாவே இண்டஸ்டைனில் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸு. த செக்ரீஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் ஹெல்ப் இன் டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு இன் த அலிமெண்ட்ரி கெனால். ஸோ இதில் செக்ரீட் ஆகக்கூடிய எல்லா என்சைம்ஸு ப்ளஸ்ஸு ஹார்மோன்ஸ் எல்லாமே அலிமெண்ட்ரி கெனாலுக்கு போய் டைஜஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ டிஃபைன் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அப்படின்னா இந்த கிளான்ஸோட பேரெல்லாம் போட்டு அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எழுதிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வி வில் பாஸ் ஆன் டு டென்டிஷன் இன் ரேபிட். ஸோ வாட் இஸ் டென்டிஷன், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத் இஸ் நோன் அஸ் டென்டிஷன் இல்லையா. இப்போது மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பல் அமைப்பு அதே மாதிரி தான் ரேபிட்டுக்கு இருக்கும், பட் பார்த்திங்கன்னா கெனைன்ஸ் வந்து அப்சென்ட் ஆகிருக்கும், நமக்கு ப்ரெசன்ட் ஆகிருக்கும். லெட் வி சி அபவுட் த டென்டிஷன் இன் ரேபிட். டீத் ஆர் ஹார்ட் போன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ்டு டு கட், டியர் அண்ட் கிரைண்ட் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். டீத்தோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை எல்லாமே வந்துட்டு கட் பண்ணியும் டியர் பண்ணி கிழித்து சாப்பிட்றதுக்கும் கிரைண்ட் பண்ணுறதுக்கு நல்லா மென்று சாப்பிட்றதுக்கும் இந்த டீத் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ரேபிட் ஹேஸ் டூ செட் ஆஃப் டீத். த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டூ செட் ஆஃப் டீத் இன் த லைஃப் ஆஃப் அன் அனிமல் இஸ் கால்டு டைபியோடாண்ட். ஓகே, டைபயோடாண்டா டென்டிசன் அப்படின்னு இதுக்கு பேர். டூ செட் ஆஃப் டீத் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும், ஒன்று வந்து மில்க் டீத்து, அனதர் ஒன் இஸ் த பர்மனன்ட் டீத்து. எப்போ குழந்தை இந்த மாதிரி டீத்து ரெண்டு டூ டைப்ஸ் ஆஃப் டீத்து ஈவன் ப்ரெசன்ட் இன் த ஹியூமன்ஸ் ஆல்சோ. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது ஒரு ஆறு மாதம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் பல் முளைக்க ஆரம்பிக்கும். இந்த பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா விழுக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த இடைப்பட்ட ஸ்டேஜில் ஒரு ஃபைவ் மந்த்லேருந்து ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கும் இடைப்பட்ட ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டீத்துக்கு பேர் மில்க் டீத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மில்க் டீத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது, என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா பேபி டீத்துன்னு சொல்லுவாங்க. ஓகே, பேபி டீத் ஆல்சோ இட் இஸ் கேப்பா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பர்மனன்ட் டீத்து. பர்மனன்ட் டீத் அப்படின்னா அடல்ட்டில் இருக்கக்கூடிய டீத்து வந்து பர்மனன்ட் டீத்து. இந்த டீத்து வந்துட்டு பர்மனெண்ட்டாக முளைச்சதுக்கப்புறம் அப்படியே இருக்கும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்லேயோ ஏதோ ஒன்றில் அந்த மாதிரி பல் விழுந்தது அப்படின்னா திரும்பவும் அது வளராது. ஸோ வாட் ஆர் த டூ செட்ஸ் ஆஃப் டீத் இஸ் ப்ரெசன்ட், ஒன் இஸ் த மில்க் டீத்,
second one is the permanent teeth. What is the name of the teeth? Diapyodont teeth. Okay. Next, the in rapid, the teeth are of different types. Hence, the dentition is called heterodont. Heterodont abdina, different types of the teeth on the present irukkaradunala, adha heterodont teeth abdina solvanga. Palavayana teeth, incisors, canines, premolar, molar, in the mari, variety of teeth on the present irundunala, that type of teeth is known as heterodont. What is heterodont? There are four kinds of teeth in mammals. One is the incisor, canines, premolar and molars. Incisor அப்படினாவே என்னது வெட்டும் பற்கள் ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து வெட்டி சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகுது. செகண்டு கெனைன்ஸ். கெனைன்ஸ் அப்படின்னா அந்த ஃபுட்டை கிழிச்சி எடுக்கிறதுக்கு. ஓகே, அதாவது இதை கோரை பற்கள்னு சொல்லுவோம். ப்ரீமோலார், ப்ரீனா முன்னாடி இல்லையா, மோலார் டீத்துக்கு முன்னாடி இருக்கிறத ப்ரீமோலார் டீத்து அப்படின்னு சொல்லுவோம். தென் மோலார், இது வந்து கடைசியாக கடைவாய் பல்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து மோலார் டீத்து. நெக்ஸ்ட்டு இதில் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டீத்து. கெனைன், திஸ் இஸ் அடாப்டட் ஃபார் த டியரிங் ஃபுட் மெட்டீரியல். ப்ரீமோலார் ஆர் யூஸ்டு ஃபார் த டியரிங் அண்ட் ப்ரீமோலார் ஹாவ் எ ஃப்ளாட் பைட்டிங் சர்ஃபேஸ் இஸ் ப்ரெசன்ட். அந்த ப்ரீமோலாரில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸு ஃப்ளாட்டாக வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். மோலார், திஸ் டீத் ஹேவிங் எ ப்ராடு பைட்டிங் சர்ஃபேஸ் அடாப்டட் ஃபார் கிரைண்டிங். நல்லா கிரைண்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இதோட வாயில் வந்து நல்லா மோலார் டீத் வந்து நல்லா ப்ராடாக இருக்குது, அகலமாக இருக்குது. ஓகே, ஸோ வாட் ஆர் த த்ரீ ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டீத்து? கெனைன், இன்சிசர், ப்ரீமோலார் அண்டு மோலார். திஸ் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டென்டல் ஃபார்முலா. இதை டென்டல் ஃபார்முலா மூலமாக என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சி த டென்டிஷன் ஆஃப் ரேபிட். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, முதல்ல இருக்க பல் வந்துட்டு இன்சிசர், அதை தொடர்ந்து என்ன கொடுத்துருக்காங்க, கெனைன்ஸ் ப்ரெசன்ட். கெனைன் வந்து இதில் ஆப்சண்ட்டு, அதனால் அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, டயாஸ்டிமா. அந்த கேப்புக்கு பேர் தான் டயாஸ்டிமா. த பிளேஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் த இன்சிசர் அண்டு ப்ரீமோலார் இஸ் நோன் அஸ் டயாஸ்டிமா. அதாவது இன்சிசருக்கும் ப்ரீமோலாருக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் கெனைன் அப்படிங்கிற டீத்து ப்ரெசன்ட் ஆகிருக்கணும், ரேபிட்டில் ஆப்சண்ட். அதனால் அந்த கேப்புக்கு பேர் டயாஸ்டிமா. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃபுட்டை நல்லா சியூ பண்ணி மாஸ்டிகேட் பண்ணி நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு, அசைச்சி சாப்பிட்றதுக்கு இது யூஸ் ஆகுது. The dental formula is the simple method of representing the teeth of a mammal. Okay, dental formula la pathina mammals la ethana enna type of teeth vandu enna ethana present a irukku abingiradha solradhu dhaan dental formula. Idu eppadi eduthukuvanga abina half adha right side la irukka kodiya half teeth mattum eduthukuvanga illaina left side la irukka kodiya eduthittu calculate pannuvanga. Calculate pannittu ovvoru teethum ethana irukkungiradha 2 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் டோட்டலாக எத்தனை பல் நம்மளுடைய வாயில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. த நம்பர் ஆஃப் ஈச் கைண்ட் ஆஃப் டூத்து இன் த அப்பர் அண்ட் த லோயர் ஜா ஆன் ஒன் சைடு இஸ் கவுண்டட். ஒன்றா ரைட் சைடு இல்லைன்னா லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே, டென்டல் ஃபார்முலா பாருங்கள். ஐனா இன்சிசர், மேல் வரிசையில் 2 இருக்குது, கீழே லோயரில் வந்து 1 இருக்குது. மேலே கொடுத்துருக்கிறதெல்லாம் அப்பர் ஜா, கீழே கொடுத்துருக்கிறதெல்லாம் டிவைட்க்கு அப்புறம் கீழே கொடுத்துருக்கிறதெல்லாம் லோயர் ஜா. சி வந்து ஆப்சண்ட், அதனால் 0 போட்டிருக்காங்க. ப்ரீமோலார் மேலே வந்து 3, கீழே வந்து 2. அதே மாதிரி மோலார் மேலே வந்து 3 இருக்கும், கீழே வந்து 3 இருக்கும். ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா 2033 / 1023 இந்த மாதிரி வந்து அந்த ஃபார்முலாவை எழுதணும். வாட் இஸ் த டென்டல் ஃபார்முலா ஆஃப் ராபிட், இது கேட்பாங்க. நல்லா என்னென்ன என்னென்ன டைப்ஸ் வந்து எத்தனை இருக்குங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. கெனைன்ஸ் ஆர் ஆப்சன்ட், த கேப் பிட்வீன் த இன்சிசர் அண்ட் ப்ரீமோலார் இஸ் கால்டு டயாஸ்டிமா. இட் ஹெல்ப்ஸ் இன் த மாஸ்டிகேஷன் அண்டு சூயிங் ஆஃப் ஃபுட் இன் ஹெர்பியோரஸ் அனிமல். இந்த டயாஸ்டிமா மோஸ்ட்லி ஹெர்பியோரஸ் அனிமல்ஸில் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். எதுக்காக அப்படின்னா, மாஸ்டிகேஷன் இஸ் எ டெக்னிக்கல் வேர்டு ஃபார் த ஆக்டிங் ஆஃப் சூயிங். அதாவது மாஸ்டிகேஷன் சூயிங்னாலும் சேம் மீனிங் மாதிரி தான் இருக்கும், அதாவது அசை போடுறது, மெல்றது, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே, தட்ஸ் இட் சில்ட்ரன். இப்போது இந்த டென்டிஷனில் வந்து வாட் இஸ் டென்டிஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதோடய டைப்பு டைபயோடான்ட் டென்டிஷன் பார்த்தோம் இல்லையா, அது தென் 2 ஆஃப் டீத்து ப்ரெசன்ட். ஒன்று வந்து பர்மனெண்ட்டு, அனதர் ஒன் இஸ் த மில்க் டீத்து. மில்க் டீத் அப்படிங்கிறது யங் ஒன் டைமில் இருக்கிறது, பர்மனன்ட் டீத் அப்படிங்கிறது அடல்ட்டில் இருக்கிறது. அப்புறம்
ஹெட்டிரோடான்ட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத்து ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா ஹெட்டிரோடான்ட்டு.